உள்ளத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லாரும் ஏற்றப்படிந்து. வதன சரோருக என துவங்கும் வெள்ளிகரம் திருப்புகள். வதன சரோருக நயன சிலீமுக வள்ளி புனத்தில் நின்று வாராய் பதிகாதும் காதரை ஒன்றும் ஊறும். வதனம் முகம் சரோருகம் தாமரை போலவும், நயனம் கண் சிலிமுகம் அம்பு அல்லது வண்டு போலவும் கொண்ட வள்ளி நாயகின் தினைப்புனத்திலே போய் நின்று வருவாயாக எம்முடன். எம் ஊர் திருத்தணிகை. காலம் பத்தும், இந்த அறை அரைப்பத்தும் ஐந்துமாக 25 மைல்தான் நேராய் கணக்கிடேன். ஒன்றும் ஊரும் எம் பதி தணிகையும் உம் ஊர் வள்ளிமலையும் ஒன்று ஒன்றேதான். ஒன்றுக்கொன்று அவ்வளவு சமீபம் அல்லது ஒன்றும் ஊரும் நம் இருவர் ஊரும் நெருங்கி நிற்கின்றன. வயலும் ஒரே விடையென ஒரு காவிடை வல்லபம் அற்று அழிந்து மாலாய் மடலேறும் காமுக எம்பீரானே. வயலும் ஒரே இடை, இரண்டு ஊருக்கு மத்தியிலே ஒரே ஒரு வயல்தான் உள்ளது என என்றெல்லாம் கூறி ஒரு கா இடை வள்ளியை சந்தித்த அந்த வேடையிலே ஒரு சோலையிலே வல்லபம் அற்று அழிந்து உன் வலிமை தொலைந்து அழிந்து வள்ளி மீது இச்சை பூண்டவனாக மடல் ஏறின மோகம் கொண்டவனே எம்பெருமானே என்றும், இதவிய காணிவை ததையென வேடுவன் எய்திடும் எச்சில் தின்று லீலாச்சலமாடும் தூயவன் மைந்த இனிப்புள்ளவை இவை நிறைய நெருங்கியுள்ளன என்று கூற கேட்டு அந்த வேடுவன் கண்ணப்பன் எய்திடும் சேர்த்திட்ட எச்சில் உணவை தின்று கண்ணில் ரத்தம் காட்டின லீலாச்சலம் சலம் லீலை பொய்மையான விளையாடலை விளையாடிய சுத்தமூர்த்தியாம் சிவகுமாரனே. நாளும் இளையவ மூதுரை மலை கிழவோன் என வெள்ளமென கலந்து நூறாயிர பேதம் சாதம் ஒழிந்தவாதான். எப்பொழுதும் இளையவனே என்றும் மூதுரையாம் திருமுருகாற்றுப்படையில் சொன்னபடி மலைக்கிழவோனே என்றும் ஓதினால் வெள்ளமென கலந்து வெள்ளக்கணக்காக எண்ணியதாய் கூடி நூறாயிர பேதமாய் வருவதான 84 நூறாயிர பேதமாய் வருவதான ஜாதம் பிறப்புகள் ஒழிந்தவாதான். ஒழிந்த ஆறு என்ன அற்புதம்தான்! ஒழிந்து போயின இது என்ன அற்புதம்தான்! கதை கன சாப திகிரி வளை வாளோடு கை வசிவித்த நந்தகோபால மகீபன் தேவி மகிழ்ந்து வாழ. கௌமோதகி என்னும் கதையும் கனசாபமும் பெருமி புரிந்திய சாரங்கம் என்னும் வில்லும் திகிரி சுதர்சனம் என்னும் சக்கரமும் வளை பாஞ்சஜன்யம் என்னும் சங்கமும் வாள் நாந்தகம் என்னும் வாளும் ஆக பஞ்சாயுதங்களை ஐம்படைகளை கை வசிவித்த கையில் தங்க வைத்த கள்வன் நந்தகோபால மகிபன் என்றும் கோகுலத்து அரசனது தேவி யசோதை மகிழ்ந்து வாழ. கயிறோடு உலூகலம் உருள உலாவிய கள்வன் அறப்பயந்து ஆகாய கபாலம் பீர நிமிர்ந்து. கயிறோடு உலூகலம் உருள உரலோடு கயிற்றினால் கட்டப்பட்டு அந்த உரலை இழுத்து உருள உலாவின கள்வன் வெண்ணெய் தயிர் திருடி உண்டவன் அல்லது உருள உலவி சகடத்தை உதைத்தவன் அல்லது கள்வனாய் கண்டவர்கள் அறப்பயந்து மிக பயப்படும்படி ஆகாயத்தையும் தமது கபாலம் தலை கிழிக்கும்படி நிமிர்ந்து நீள விதரன மாவலி வெறுவ மகாவிருத வெள்ள வெளுக்க நின்ற நாராயண மாமன் சேயி முனிந்த கோவே. நீண்டு கொடையில் சிறந்த மகாபலி சக்கரவர்த்தி அச்சமுற மகா விரதசீல உருவத்து வாமனனாய் வெள்ள வெளுக்க நின்ற பகிரங்கமாய் எதிரிலே நின்ற நாராயணமூர்த்தியாம் மாமன் திருமாலுடைய சேயை குழந்தையாகிய பிரம்மனை கோபித்த தலைவனே. விளை வயலூடிடை வளை விளையாடிய வெள்ளி நகரத்கமர்ந்த மேலாயுதமேவும் தேவர்கள் தம்பீரானே. விளைச்சல் உள்ள வயலிடையே சங்குகள் தவழ்ந்து விளையாடுகின்ற வெள்ளி நகரத்திலே விற்றிருந்தருளும் வேலாயுதனே, உன்னை விரும்பும் தேவர்கள் தம்பீரானே, நூறாயிர பேதமாக வருவதான ஜாதம் பிறப்புகள் ஒழிந்து போயின இது என்ன அற்புதம்! இந்த திருப்புகள் மிக அருமையான சந்தம் கொண்ட ஒரு திருப்புகளாகும். மேலான பொருள் நிரம்பியது, மனப்பாடம் செய்ய தகுந்தது, இறைவனுடைய நாம விசேஷத்தை எடுத்து உரைப்பதாக அமைந்திருக்கிறது. அதிக கலப்பு சந்தம் கொண்ட திருப்புகள் பாடல் 27 அக்ஷரங்கள் கொண்டது. சதுசர ஜாதி திருப்புடை 8 அக்ஷரம், கண்ட ஏகம் 5 அக்ஷரம், மிஸ்ர ஏகம் 7 அக்ஷரம், திசிர திருப்புட்டை 7 அக்ஷரம். மொத்தம் 27 அக்ஷரங்கள் கொண்ட நட்சத்திர தாளோகை. வதன சரோருக நயன சிலி முக
வள்ளி பூனத்தில் நின்று வாராய் பதி காதங்காதரை ஒன்று மூறும் வயலும் ஒரே விடை என ஒரு காவிடை வல்லபமற்றழிந்து மாலாய் மடலேருங்காமுகயம்பீரானே இதவிய காணிவை ததையன வேடுவ நெய்திடு மெச்சில் தின்ற லீலாசலமாடும் தூயவன் மைந்த நாடும் இளையவ மூதுரை மலை கிழவோனன வெள்ளமென கலந்து நூறாயிரபேதம் சாதமொழிந்த வாதான் கதைகன சாபதி கிரிவளை வாழுடும் கைவசி வித்தனந்த கோபால மகிபன் தேவி மகிழ்ந்து வாழு கயிறொடுலூகலம் முருள உலாவியம் கழ்வனர பயந்து ஆகாயக பாலம் வீரனி மந்து நீள விதரணமாவலின் வெறுவ மகாவிரதம் வெள்ள வெளுக்க நின்ற நாராயண மாமன் சேயை முனிந்த கோவே விளை வயலூடிடை வளை விளையாடியம் வெள்ளி நகர்க்கமந்த வேலாயுதமேவும் தேவர்கள் தம்பி ராணி வணக்கம்.